அனைவருக்கும் வணக்கம். அட்ட வீரட்டானம் இதுவரைக்கும் மூன்று பார்த்தாச்சு, இப்போ நான்காவது. இதுவரைக்கும் பார்த்ததுலயே இந்த சிவபெருமான் எத்தனை விதமான அற்புதம் நிகழ்த்திருக்காரு, ஒரு ஒரு விதமான தலங்கள்ல ஒரு ஒரு விதமான அற்புதங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு எட்டு தலங்கள் மட்டும் எடுத்து அந்த நிகழ்வுகளை பத்தி அட்ட வீரட்டானம் அப்படிங்கிறதன் கீழே இந்த வரலாறு நம்மளுக்கு ரொம்ப அழகாவும் எளிமையா புரியுற மாதிரியும், நம்ம தேடல்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடைச்ச மாதிரியும், நமக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கலாம், சில கேள்விகள் இருக்கலாம், சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், எந்த வகையான பாதையில செல்லணும் தயக்கங்கள் இருக்கலாம், ஒரு முடிவு எடுக்கிறதுலயோ இல்ல ஒரு சூழ்நிலையை அமைக்கிறதுலயோ எவ்வளவு தயக்கங்கள் ஏதாவது இருக்கலாம், நமக்கு மனக்குழப்பங்கள் எல்லாமே இருக்கலாம். அதற்கெல்லாம் இந்த அட்ட வீரட்டானம் ஏதாவது ஒரு வகையில தெளிவுபடுத்தும், உங்களை ஒரு மனதுல ஒரு தெளிவு நிலையை உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டும், ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்க அந்த ஆணவம் அகங்காரம் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கான ஒரு வழியையும் நமக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட இந்த அட்ட வீரட்டானம் நான்கு இத பத்தி பார்க்கலாம். அட்ட வீரட்டானம் நான்கு திருப்பரியலூர், இத வந்து கீழே பரசலூர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊரை தக்கன் தலையை கொய்த தலம், இது ஓரளவுக்கு இந்த பெயரை வச்சே ஓரளவுக்கு யோகிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். தக்கன் தலையை கொய்த ஸ்தலம் திருமந்திரம், கொலையிற் பிழைத்த பிரசா பதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலையுள்ள குக்கிவன் வேண்டுமென்றெண்ணி தலையை எறிந்துட்டு சந்தி செய்தானே. இந்தியாவில நாகப்பட்டினம் மாவட்டத்துல மயிலாடுதுறையில திருக்கடையூர், அதாவது திருக்கடவுர் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஊருக்கு போற வழியில செம்பனார் கோவில் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுலதான் இருக்கு. இந்த பரசலூர் அப்படின்னு சொல்றாங்க, திருப்பற்றியலூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்ட வீராட்டனம் அந்த தலத்துலதான் நிகழ்ந்திருக்கு. இது வந்து இந்த எட்டு வீரட்டான தலங்களுக்குள்ள இது வந்து தக்ஷனை அழித்த தலம் இந்த தலம். இந்த திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தக்ஷனோட ஆணவத்தை எப்படி அடக்குனாரு இறைவன் அப்படிங்கிறத, அவரோட சொரூபத்தை வழிபடும் தலமா இந்த திருப்பற்றியலூர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த இந்த வீர செயலை வந்து ஈசன் செய்ய தக்ஷனோட சிவன் நிந்தனைக்கு சிவனோட நிந்தனை பண்ணதுக்கான தக்க தண்டனை கொடுத்த இடமாவும் இந்த இடத்த பார்க்கலாம். எட்டு கரம் கொண்ட வீரபத்திரர் இருக்காரு இந்த கோவில்ல. திருஞான சம்பந்தரால பாடப்பெற்ற தென் கரைத்தலம் இந்த திருப்பரியலூர். சம்பந்தர் 11 பாடல்களை கொண்ட தேவார பதிகம் பாடியிருக்காரு இந்த தலத்துல. இங்க மூலவரோட பெயரே வீரட்டேஸ்வரர் தான். மூலவளோட பெயர் இளம் கொம்பனையால். இந்த பெயர் காரணம் ஏன் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, தக்கன் அந்த தக்ஷன் வேள்வி செய்த தலமா இருக்கிறதுனால தக்ஷபுரம் அப்படின்னு கூட இதுக்கு பேர் உண்டு. அந்த தக்ஷபுரம்ல தண்டனை கொடுத்ததுனால, சிவபெருமான் சிவநிந்தனைக்கான தண்டனை கொடுத்ததால, அந்த தண்டனை மூலமா அவரோட அகந்தைய பறிச்சதுனால இந்த இடத்துக்கு பரியலூர் அப்படின்னு பெயர் இருக்கு. இதுல பிரம்மாவோட மூத்த குமாரன் இந்த தக்ஷன். இவர் தவம் இருந்து வானவர்களும் தானவர்களும் தனக்கு அடிப்பணியணும் அப்படிங்கிற வரம் பெற்றவர். அந்த வரத்தை கூட இவரோட ஆணவத்தாலதான் பெறணும் அப்படின்னு நினைச்ச பெற்றவர் இவர். இந்த வரம் பெற்றோன்னா இன்னும் கொஞ்சம் ஆணவம் அதிகமாச்சு, எதுவுமே குறையல. இந்த அதிகமான ஆணவத்தால் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கிறாரு. யாருமே நினைச்சு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆட்டி படைச்சிட்டாரு இந்த அண்ட சராசரத்தையுமே. ஆட்டி படைச்சவருக்கு அப்படிப்பட்டவருக்கு உண்மையை, அதாவது உமா மகேஸ்வரிய வந்து பொண்ணா வந்து பிறக்குறாங்க, அவரோட புத்திரியா பிறக்குறாங்க. அவரை யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு, சிவபெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. இருந்தாலும் எதுக்காக செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு வரலாறு சொல்லுதுன்னா, தக்ஷனுக்கு ஈசனோட கொஞ்சம் பகைமை இருக்கு.
இந்த பொண்ணை கொடுத்து இன்னும் கொஞ்சம் பகைமை பாராட்டணும்னு நினைச்சாரே தவிர அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. ஈசனை அவமானப்படுத்தணும், அதுக்காகவே ஒரு யாகம் பண்ணவர்னா அவர் லட்சம். அந்த வேள்விக்கு அந்த ஈசனும் உமையையும் தவிர அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. தேவர்கள் அந்த அந்தசராசரத்துல இருக்க அத்தனை பேருக்கும் அழைப்பு விடுத்தார் அவர். இந்த தக்ஷனோட இந்த ஆணவ போக்கு ததீசி அப்படிங்கிற முனிவருக்கு பிடிக்கல. அவர் ததீசி வந்து தக்ஷனை கூப்பிட்டு கண்டிச்சிட்டார், இந்த மாதிரி உமையையும் ஈசனையும் நீ கூப்பிடாம இருக்க கூடாது, இது ரொம்ப பெரிய தவறுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த உமையாளுக்கு கேள்வி போணுச்சு, செய்தி போணுச்சு, இந்த மாதிரி தன்னோட அப்பா கணவரையும் தன்னையும் புறக்கணிச்சுட்டு ஒரு யாகம் வேள்வி நடக்கிறாரு, அதுக்கு அந்த சராசரத்துல இருக்க அத்தனை பேரும் வராங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. உமையாலும் போய் தந்தை கிட்ட வாதம் பண்றாங்க, எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, பணிவாவும் சொல்லி முயற்சி பண்றாங்க, எதுக்குமே மசியல்ல. அவர் தக்ஷனோட அவமதிப்பால இந்த உமையாள் என்ன பண்ணாங்க, அக்னி பிரவேசம் பண்ணிட்டாங்க. அக்னி பிரவேசம் பண்ணா மனைவிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது எந்த கணவனாவது விட்டு கொடுப்பாங்களா? ஈசன் வெகுண்டு எழுந்தார், நம்மளோட உமையாளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி வெகுண்டு எழுந்து அவரோட இந்த கோபத்திலேருந்து தோற்று வைக்கப்பட்டவர் யாருன்னா வீரபத்திரர். இந்த வீரபத்திரருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், என்னன்னா நீ போய் தக்ஷனோட தலையை எடுத்துக்கிட்டு அந்த யாகத்தையும் நிறுத்தணும், இதான் நான் உனக்கு கொடுக்குற கட்டளை அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரியே என்ன பண்றாருன்னா வீரபத்திரர் வராரு, வந்துட்டாரு. வந்து அவரும் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணாரு, அவரும் கொஞ்சம் பணிவாலாம் கேட்கல, சொல்லி பார்த்தாரு கேட்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு, தலையை கொஞ்சம் தக்ஷனோட தலைய யாகத்தையும் நிறுத்திட்டார். இந்த மாதிரி ஆணவ போக்குல இருந்தாலோ, நமக்கு செருக்கு அதிகமா இருந்தாலோ, தலைகணம் அதிகமா இருந்தாலோ, ஈசன் நேரடியா இல்லைன்னா கூட அவரோட தூதுவர்களா யாரையாவது அனுப்பி அவங்களுக்கான தண்டனையே தான் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிதான் இந்த தக்ஷனோட ஆணவத்தை அழிக்கிறதுக்கு வீரபத்திரரை அனுப்பியிருக்காரு. இந்த கோவில்ல பாலசுப்பிரமணியர், சமயக்குரவர் எல்லாருக்குமே இடம் இருக்கு. இந்த கோவில் வந்து கருங்கல்லாலதான் இருக்கு. இந்த கோவில்ல நான்முகன், முருகன் எல்லாருமே இருக்காங்க. கருவறையில இருக்கிற லிங்கத்துக்கு பேரே வீரேட்டேஸ்வரர் தான். இந்த ஊர்ல கருவறைக்கு முன்னாடி எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி மகா மண்டபம், முக மண்டபம் எல்லாமே இருக்கு. இங்க வந்து நான்கு கரங்களோட இந்த கோவிலோட அன்னை வீற்றிருக்காங்க. அவங்களுக்கு பேரு இளம் கொம்பனையால் அப்படிங்கிறது பேரு. இந்த இளம் கொம்பனையால்ல மயில் மேல் காலூன்றி இருக்க மாதிரி முருகன், விநாயகர், பிரதோஷ நாயகர் எல்லாரோட திருமேனியுமே அந்த அம்பாள் சன்னதியிலேயே இருக்கு. இவங்க தெற்கு நோக்கி, தெற்கு பக்கம் நோக்கி தட்சனை வதம் செஞ்ச மூர்த்தியான வீரபத்திரரும் இதே கோவில்ல இருக்காரு. இங்க வந்து இந்த கோவில்ல சிற்ப வடிவிலேயே கூட இருக்கு, தட்சனை வந்து எப்படி வீரபத்திரர் அழிச்சாரு அப்படிங்கிற காட்சி சிற்ப வடிவிலேயே இருக்கு. இந்த தலத்துல நவகிரகங்கள் கிடையாது, சூரியன் மட்டும்தான் உண்டு இந்த தலத்துல. பைரவருக்கு அர்த்த ஜாமத்துல வழிபாடு நடத்தப்படுது இந்த கோவில்ல. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, இங்க போய் வழிபடுறவங்களுக்கு அந்த இறை வழிபாட்டோட நம்பிக்கையில ஆணவம் குறையும், ஞான ஒளி பிறக்கும், பக்தி பெருகும், பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். இதான் இந்த அர்த்த வீரட்டானம் நாலு திருப்பரியலூர் கீழப்பரசலூர் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. இந்த அட்ட வீரட்டானம் பகுதி நான்கு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த அட்ட வீரட்டானம் பகுதி ஐந்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.